இந்த சில வருடங்களாகவே தமிழ் சினிமாவை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த 1000 கோடி வசூல் அப்படிங்கிறது தான். அதாவது நமக்கே தெரியும், முதல் முதலாக தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவே மிகவும் ஆச்சரியமாக பார்த்த ஒரு படம் தான் பாகுபலி 2, நம்ம ராஜமொழியோட அதிரி புதிரி படம். அந்த படம் பார்த்திங்கன்னா 1000 கோடி வசூல் செய்து மிகப்பெரிய ஒரு இமாலய சாதனையை பண்ணுச்சு. யோ, எங்கள் சவுத் இந்தியா படமும் பார்த்திங்கன்னா ஹாலிவுட் படங்களுக்கு இணையாக 1800 கோடி வசூலையும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அசத்தலான மகத்தான சாதனையை பண்ணிச்சு. அதை எல்லாருமே கொண்டாடி தீர்த்தோம். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜில் இருக்க பெரிய பெரிய முன்னணி ஹீரோக்களுக்கும் இயக்கங்களுக்கும் நம்ம லாங்குவேஜ் படங்களும் 1000 கோடி கலெக்ஷன் அடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நம்ம KGF 2 பார்த்தீங்கன்னா 1000 கோடி வரல கலெக்ஷன் ஆச்சு. அப்புறம் நம்ம அமெரிக்கானது டங்கலும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சாதனையை பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே ராஜமொழியோட RRR படமும் 1000 கோடி வசூல் சாதனையை பண்ணிச்சு. நம்ம ஷாருக் கானோட பதான் படமும் பார்த்தீங்கன்னா 1000 கோடி வசூல் படம் பண்ணிச்சு. அட்லி ஷாருக் கான வைத்திய ஜவான் படமும் 1000 கோடி வசூல் பண்ணிச்சு. ஸோ இப்படி 1000 கோடி வசூல் அப்படிங்கிறது சாதாரணமாயிடுச்சு மற்ற லாங்குவேஜ்களுக்கு. ஆனால் தமிழ் சினிமாவுக்கு மட்டும் அது ஒரு மிகப்பெரிய ஏக்கமாகவே பெரும் கனவாகவே இருக்குது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இந்த வருடத்தில் ஆரம்பத்தில் சொன்னோம், தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட பெரிய பெரிய படங்கள் இந்த வருடம் ரிலீஸ் ஆக போகுது. அதில் பல படங்கள் 1000 கோடி வசூல் சாதனையை பண்ண போகுது அப்படின்னு முதல்ல நம்ம எதிர்பார்த்தது உலகநாயகன் கமலஹாசனும் சங்கரும் இணைந்த Indian 2 தான். இந்த படம் 1000 கோடி வசூலை அசால்ட்டாக அள்ளும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பார்த்தீங்கன்னா அந்த படம் மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 100-150 கோடி வசூல் தான் ஆச்சு. ஸோ இது மிகப்பெரிய டிசாஸ்டர். ஆனால் இந்த தடவை எல்லாரும் எதிர்பார்த்துக்கிறது என்ன அப்படின்னா நம்ம சிறுத்தை சிவா சூர்யா இணைந்திருக்கிற கங்குவா படம் 1000 கோடி வசூலை குவிக்குங்கிறாங்க. ஏன்னா இது பாகுபலி 2 டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க பீரியட் ஆக்ஷன் படமாகவும் கரண்ட்டில் நடக்கக்கூடிய கதவாகவும் இருக்குது. ஸோ இந்தியா முழுக்க இந்த இது படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அதனாலேயே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தயாரிப்பாளர்கள், இன்னபர சினிமா முக்கியமான ஆட்கள் எல்லாருமே கங்குவா படத்துக்கு எதிர்பார்ப்பு இருந்தாங்க 1000 கோடி வசூல் அடிக்கணும். ஆனால் அந்த 1000 கோடி வசூலுக்கு ஆப்படிச்சார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இயக்குனர் தாசே ஞானவேலுவும். யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஆயுத பூஜைக்கே வரோம் அப்படின்னு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு கங்குவா டீம் சற்றும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வெளியிட்ட வேட்டையின் ஆயுத பூஜைக்கு தான் ரிலீஸு அதே October 10 அப்படிங்கும்போது. நிஜமாகவே என்னதான் கங்குவா படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தாலும் கூட இன்னொரு பெரிய ஹீரோ படம் வரும்போது வசூல் பிரியத்தான் போகுது. ஸோ 1000 கோடி வசூலுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் தாசே ஞானவேலும் ஆப்படிச்சிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கவலை வருத்தம் சூர்யா ரசிகர்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், வேட்டையன் கங்குவா படத்தை பாதிக்கிறதா, அந்த படத்தோட வசூலுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதா இல்லையா அப்படின்னு.